ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ் அண்ட் பாலாஜி. இப்போ வந்து நாங்கள் ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் இருக்கோம். இங்கேருந்து நாங்கள் எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இடையார்பாக்கம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கிற குலோத்துங்க சோழர், முதலாம் குலோத்துங்க சோழர் ஆட்சி ஆண்டில் கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயிலுக்கு தாங்க போகிறோம். மகாதேவர் கோயிலுக்கு தான் வந்து போகிறோம். ரொம்ப பழமையான அற்புதமான திருக்கோவில். அந்த கோவிலுக்கு போயிட்டு அந்த கோவிலுடைய அமைப்பு, அதோடைய வரலாறு எல்லாமே வந்து இந்த வீடியோவில் இருக்க போது. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, என் பேர் கணேஷ் ராகவ், நிறைய டெம்பிள் அண்ட் ட்ராவல் லாக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூ, வந்து நீங்களே அந்த இடத்துக்கு போய் பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் ஃபாலோ பண்ணலன்னா போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடையார்பாக்கம் எங்கே இருக்குன்னா, காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டத்தில் பேரம்பாக்கத்துலேருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க. ரொம்பவே இந்த ஊர் வந்து உள்ளே இருக்குன்னு சொல்லணும். இந்த கோவிலும் ஊருக்குள்ளே ரொம்ப அழகான இடத்துல இருக்குது. தாமரை குளம், நிறைய மரங்கள்னு இயற்கை சூழ்ந்த இடத்துல இந்த கோவில் இருக்குது. 11ஆம் நூற்றாண்டில் முதலாம் குலோத்துங்க சோழர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கோவில் இது. 900 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட கட்டப்பட்ட கோவில் இது. ரொம்ப அழகான கோவில்னு சொல்லணுங்க. கஜப்பிரஸ்த விமானம்னு சொல்லுவாங்க. தூங்கானை மாடம், அதாவது யானை தூங்கும் பொழுது அதோட பின்புறம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த விமானம் இருக்கும். இன்னும் அழகான விஷயங்கள் இந்த கோவிலில் நிறைய இருக்குங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கோவிலுக்கு வந்துட்டோம். நிறைய மரங்கள் இருக்குது இந்த கோவிலில். இங்கே பாருங்கள், 2 மிகப்பெரிய அரச மரம், அற்புதங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாமரை குளம் இருக்குங்க. இதுவும் ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். நம்ம கோயிலுக்குள்ளே போகலாங்க. இப்போது முதலாம் குலோத்துங்க சோழர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கோவில், 11ஆம் நூற்றாண்டில். ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குங்க. ஆஹா, நந்தி தேவர் இங்க வலபில பாருங்க. பூத கணங்கள் எல்லாம் ஒரு ஒரு முகபாவனையோட இருக்கு பாருங்க. அழகா அற்புதங்க. இப்ப நம்ம மகாதேவரை தரிசனம் பண்ணலாம். முத்தியா ஸ்ரீ நிருத்திய விநாயகருங்க. இங்க வலபில பூதகணங்கள், இதுதான் இந்த ஏரியா தான் வலபி. பூதகணங்களுடைய அப்படியே லைனா வரிகள்னு சொல்லுவாங்க. தட்சிணாமூர்த்தி பாருங்க. இங்கே பாருங்க, அதே மாதிரி நம்ம சிவபுரத்தில் பார்த்தோம்ல, அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி மரத்தில் பொந்தில் ஆந்தை, போக்கனாப்பை, அதுக்கப்புறமா அந்த மாலை, ருத்ராட்ச மாலை எல்லாம் இருக்கு பாருங்க. அற்புதங்க. அந்த பை வந்து விபூதி பை அப்படின்னும் சொல்லலாம், திருநீர் பை அப்படின்னும் சொல்லலாம். நம்ம சுற்றி வருவோம். கஜப்பிரஸ்த விமானம், தூங்கானை விமானம் அப்படின்னு சொல்லலாம். ஆணையுடைய பின்புறம் அந்த மாதிரி இருக்கும். இப்படி உருளையா இதுதான். பின்னாடி கோஷ்டமூர்த்தி இல்லை, மகாவிஷ்ணுன்னு எழுதியிருக்காங்க. மேபி இருந்திருப்பாரு, எடுத்திருப்பாங்களோ இல்லை எங்கேயா வச்சிருப்பாங்களோ போல. அங்கே பாருங்க, இந்த
யாளி வரிகள் உங்களுக்கு தெரியுதா? கீழே பூதகணங்களுடைய வரிகள். முதலாம் குலோத்துங்க சோழன் ஆட்சி ஆண்டில் கட்டப்பட்ட கோயில். பிரம்மதேவர், இங்க துர்கையம்மன், முழுமையா இந்த உடை உடித்ததுனால அவங்களுடைய அந்த சிற்பத்துடைய அழகு நம்மளுக்கு தெரிய வரலங்க. இந்த துர்கையம்மனுக்கு மேலே அந்த பூத வரி அந்த வளைவில் பாருங்களேன், ஒரு குரங்கு ஒரு முதலை மேலே இருக்கு. அதை நான் இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன். தெரியுதுங்களா? ஒரு முதலை மேலே ஒரு குரங்கு இருக்கு. அப்படியே இங்கே நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆமைங்க, ஆமைக்கு பக்கத்தில் ரெண்டு பறவைகள். இங்கே அப்படியே துர்கையம்மன் இருந்து பார்த்தா உங்களுக்கு அந்த கஜப்பிரஸ்த விமானம் தெரியுதாங்க, அந்த அமைப்பு ரொம்ப நல்லாவே தெரியும் இங்கேருந்து பார்த்தா. இந்த கோயில் கொஞ்சம் பிரம்மாண்டமான கோயிலுங்க. நம்ம சிவபுரத்தில் பார்த்த கோயிலை விட இந்த கோயில் பிரம்மாண்டமாக இருக்குது. கோஷ்ட மூர்த்திகளும் அந்த அளவுலேருந்து இங்கே கொஞ்சம் பெருசாகவே இருக்காங்க. பாருங்கள், இரண்டு நிலை இரண்டு அடுக்கு உள்ள விமானம். கோவிலுடைய வடக்கு பக்கம் ஒரு பெரிய அரச மரம் இருக்குங்க. அங்கே நாகர்கள் சன்னதியும் இருக்குது, விநாயகரும் ஒருத்தர் இருக்கார். காற்றுல இந்த இலைகள் எப்படி ஒளி எழுப்புது பார்த்தீங்களா, நம்மளை வரவேற்கிற மாதிரியே இருக்கு. அற்புதங்க. இப்போ இந்த கோவிலை பற்றி சின்ன குறிப்புகளை சொல்லிக்கிட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். கோவிலுக்கு வலது பக்கம் வந்த உடனே உங்களுக்கு வந்து நவகிரக சன்னதி இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இடையார்பாக்கம் மகாதேவர் திருக்கோவில் பார்த்துருப்பீங்க, ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தார் சிவபெருமான். அது மட்டும் இல்லாமல் இந்த கஜப்பிரஸ்த விமானம், இந்த கோவிலில் இருக்க நிறைய சிற்பங்கள், எல்லா சிற்பங்களுமே வந்து பிரம்மாண்டமாக இருந்துச்சுன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இந்த மரங்கள், அதுக்கப்புறமா முன்னாடி இருக்கிற தாமரை குளம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை அழகு. இங்கே காற்று அடித்து அந்த இலைகள் அசைகிற அந்த சத்தம் இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவல்னு சொல்லணும். ரொம்ப அமைதியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வந்து 11ஆம் நூற்றாண்டில் முதலாம் குலோத்துங்கன் சோழர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கோவில். இந்த ஊருக்கு வந்து ராஜ வித்யாதர சதுர்வேதி மங்களம்னு பேர் இருந்திருக்கு. இந்த சிவபெருமானுக்கு என்ன பேர்னு கேட்டிங்கன்னா திருப்பாத காடுடையார் அப்படின்னு பேர் இருந்திருக்குங்க. இதெல்லாம் வந்து இந்த கல்வெட்டு குறிப்புகளில் இருக்குது. ரொம்ப அழகான கோவில். இந்த கோவில் லொக்கேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக வந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் நம்ம சேனலில் நம்ம ஃபேஸ்புக் பேஜில் வந்துக்கிட்டே இருக்க போது ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ், ராகவ் அண்ட் பாலாஜி ப்ரோ. பை ஃப்ரெண்ட்ஸ், பை.